வணக்கம் ஜூரித்தி கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி பாம்பம் செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா எல்லோ கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பண்ணி காட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எத்தனை ரவுண்ட்னாலும் சுற்றிக்கோங்க. இதோட பெரிய சைஸ் கார்ட்போர்டானாலும் எடுத்துக்கலாம், சின்ன சைஸ் கார்ட்போர்ட்னாலும் எடுத்துக்கலாம். கார்ட்போர்ட் சைஸ்க்கு ஏற்ப தான் உங்களுக்கு வந்து பாம்பம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரோல் பண்ணிட்டேன், லாஸ்ட் எண்டையும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இதிலேருந்து வெளியே எடுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸில் இதே கலரில் த்ரெட்டை வந்து கட் பண்ணிட்டுக்கலாம். இதை வெளியெடுக்கிறது வந்து கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. அதாவது நம்ம வந்து அந்த கார்ட்போர்டில் சைடில் லைட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டால் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே ஒரு சின்னதாக ஒரு த்ரெட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே இதை வச்சுட்டு நம்ம முடிஞ்ச அளவு நாட் போட்டுக்கலாம். நிறைய நாட்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் இது சீக்கிரமாக கலந்து வராமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் லாஸ்ட் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சேர்ந்துருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி விட்டுக்கிற போகிறோம். பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. இருக்கிற எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சைடு ஃபுல்லாக ரெண்டு சைடுமே கட் பண்ணணும். நம்ம ஸ்டெப்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டான பாம்பம் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து த்ரெட்டும் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாம்பம் அழகாக வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நான் ஓரளவு கட் பண்ணிட்டேன். நம்ம வந்து எல்லா நாட்டையும் கட் பண்ணிடணும், இல்லைனா நம்மளுக்கு வந்து புஷ்ஷும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி லைட்டாக பிரித்து விட்டுட்டு நம்ம கையில் வச்சு ரோல் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக ரோல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டாக ரோல் பண்ணணும். அப்போ தான் இது வந்து நம்மளுக்கு ஷேப்பாக கிடைக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ், பாம்பா மாதிரி வராது. அதுக்கப்புறமா லைட்டாக அது மாதிரி ரோல் பண்ணி ரோல் பண்ணி சைடில் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு பால் ஷேப்புக்கு வர மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி ரோல் பண்ணி கட் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும். ரோல் பண்ணி ரோல் பண்ணி கட் பண்ணுறதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அழகாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது. நீட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணி ரோல் பண்ணி கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரெட் கலர்லேயே ஒன்று செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.